இதுக்கப்புறம் சூனின் எக்ஸாம்ஸ் வந்து ஒரு மாதம் கழிச்சு நடக்கும். ஸோ அதனால் உங்களை நீங்களே தயார் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு வின்னர்ஸ் ஆனவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூனின் எக்ஸாம்ஸ் அந்த ஃபைனல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோத போகிறாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஒரு மந்த் பிரேக்கில் தான் வந்துட்டு எல்லாமே ட்ரைனிங் எடுத்துக்கணும், அவங்கவுங்களே தயார் பண்ணிக்கணும் அப்படின்றப்போ நம்ம நருட்டு வந்து கக்காஷியை போய் நாடுவார். இந்த மாதிரி நான் ஒரு கற்றுக்குட்டி எனக்கு எதாவது கற்றுத்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்பார். அதுக்கு வந்துட்டு நம்ம கக்காஷி இல்லைப்பா நான் சாஸ்கேவுக்கு ஏதாவது சொல்லி தரணும், அவன் வந்துட்டு இப்போ ரொம்ப வீக்கராக இருக்கான் அந்த கர்ஸ் மார்க்கிறதுனால அவனை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வேறு ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். அண்ட் இப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நம்ம நருட்டவும் தெரிஞ்சிருக்கும் அண்ட் சுனாடே சுனாடே அப்படின்ற வந்து ஃபியூச்சரில் காப்பாங்க. அண்ட் நம்ம ஜிரே இவங்க பூணு பேருமே தான் வந்துட்டு த லெஜெண்டரி 3 சானின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஜிரே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுப்பார், அதாவது காலில் வந்து சக்கரை யூஸ் பண்ணி எப்படி தண்ணிக்குள்ளே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நருட்டோக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு. அண்ட் அப்போ தான் வந்துட்டு இவர் நைன்டில்ஸோட ஹாஸ்டல் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த சீல் இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரோச்சிமர் வந்துட்டு அந்த சீலை வந்து பூஸ்ட் பண்ணிருப்பாப்ல, அந்த நைன்டில் சக்கரை வந்து பூஸ்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்சீல் பண்ணி விட்டுருவார். ஏன் அப்படின்னா அந்த சீலால் வந்துட்டு நம்ம நருட்டோவால் வந்து நைன்டில்ஸ் சக்கரை வந்து யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா திரும்பி வந்து ஒரு ட்ரைனிங் கொடுப்பாரு. இப்போ வந்துட்டு ஒரு புது டெக்னிக் வந்து சொல்லி தரப்போற நம்ம ஜிராயா, அது வந்து என்ன டெக்னிக் அப்படின்னா சமானி ஜெட்ஸு. ஸோ நம்ம நருட்டோவில் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துமே எதையுமே சமான் பண்ண முடியாது. லைக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோட வந்து சமான் பண்ண சொல்லுவார், பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு தவளை வந்து சமான் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இப்படியே போக போக நம்ம ஜிரா என்ன பண்ணிடுவார் அப்படின்னா நம்ம நருட்டோ வந்து தள்ளி விட்டுருவார், மேலேருந்து ஒரு இடத்துல வந்து தள்ளி விட்டுருவார். அப்போ தான் வந்துட்டு நம்ம நருட்டோ வந்து லைக் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது, என்னடா இது ஒன்று நம்ம சாவதான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கும் போது சடனாக நம்ம நைன்டில்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா அதுகிட்ட வந்து நம்ம நருட்டோ போய் சக்கரை நாடுவார். அப்போ நம்ம நைன்டில்ஸ் வந்து தன்னோட சக்கரம் வந்து கொஞ்சம் கொடுத்துரும். அண்ட் அதன் மூலமாக எப்படியோ பேலன்ஸ் பண்ணி அவருமே வந்து பார்த்தீங்கன்னா நைன்டில் சக்கரம் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண கற்றுக்குவார். அண்ட் அதே சேம் டைம் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு டோடை வந்து சமான் பண்ணிடுவார். அண்ட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காமபுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோடை வந்து காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த டோடு வந்து வந்துடும். அண்ட் அது வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா என்ன யார் சமான் பண்ணுன்னு சொன்னோடனே நம்ம நருட்டோ வந்துட்டு நான் தான் சொன்னோடனே அந்த டோடு வந்து நம்ப நம்பாது. அந்த இதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்குமே அப்படியே அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஒரு சண்டை போயிட்டே இருக்கும். நம்ம நருட்டோ மேலே அந்த டோடு மேலே உட்காந்துக்குவார், இறங்கவே மாட்டார். அண்ட் அதே சேம் டைம் இவர் ரொம்ப டயர்ட் ஆயிடுவார். ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்போ அந்த நருட்டோவுக்கு கீழே விழுந்துருவார். அண்ட் அவருமே ரொம்ப டயர்டாக இருப்பார் அப்படின்னு இருக்கப்போ நம்ம காவ புண்டாவும் புரிஞ்சுக்குவார், இவன் தான் நம்மளை வந்து சமான் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஏற்றிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் விட்டுருவாங்க. கொனோ ஹாஸ்பிட்டல் விட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா சீக்கிரம் இருப்பே நம்ம நருட்டோ பார்க்குறாரு. அண்ட் இப்படிலாம் நல்லா விசாரிச்சிருக்கப்போ அதே சேம் டைம் நம்ம லீவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கப்போ நம்ம காரை என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம லீவை போய் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார். ஸோ போகும்போது நருட்டோ அண்ட் சீக்கிரம் ரெண்டு பேருமே தடுத்துருவாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம காரா தன்னோட அதாவது எய்ம் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி நான் வந்து இருக்கிறதே வந்துட்டு எல்லாத்தையுமே கொள்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்லுவார். அண்ட் நம்ம காரோட ஃப்ளாஷ்பேக்கை நம்ம அடுத்த வீடியோ வேணால் கோனோ கிரஷில் வந்துட்டு பார்க்கலாம். இப்பெல்லாம் போயிட்டு இருக்கப்போ நம்ம காராவுமே நம்ம நருட்டோ அண்ட் சீக்கிரம் கொள்ள வரப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லைசென்ஸை வந்து சேவ் பண்ணிடுவார். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ ட்ரைனிங் எடுத்து போய் ட்ரைனிங் எடுக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹினாட்டாவும் வந்து ஆறுதல் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் பெஸ்ட் ஆஃப் லக் இந்தவங்களாம் பேசியிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூனின் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சூனின் எக்ஸாம்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ விசஸ் நம்ம நேஜி அப்படின்ற மேட்ச் தான் நடக்க போது. ஓவரால் சூனின் எக்ஸாம்ஸ் களைகட்டிட்டு இருக்க அதே சேம் டைம் நமக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்க போது அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஏற்படும். நருட்டோ நேஜி மீட் பண்ணணும்னு நான் அவன் போன மாதம் சொன்ன மாதிரி இந்த மாதம் ஐ மீன் இந்த நாள் நான் கலண்டரில் குறிச்சு வச்சுக்கேன், இன்னைக்கு நான் டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேஜி வீரவாசனெலாம் பேசிட்டு பாரு. இதுக்கப்புறம் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடும். மேட்ச் ஸ்டார்ட் ஆனவுடனே நம்ம நேஜி வந்து நம்ம நருட்டோ வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணுவார். டாமினேட் பண்ணுறதுக்கும் மேலே இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஹினாட்டாட்ட வந்து இந்த சக்ரா பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸில் வந்து நாலு தட்டு தட்டி அப்படியே நாக் டவுன் பண்ணாரோ அதே மாதிரி நம்ம நருட்டோ வந்து ட்ரீட் பண்ண நினைப்பாரு. பட் திஸ் டைம் வந்து நம்ம நருட்டோ வந்து ஷேடோ க்ளோன்ஸ் யூஸ் பண்ணுவார் அப்படின்றனால க்ளோன்ஸில் வந்து எப்படி சக்ரா பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு டாக்டிக் வந்து ஈஸியாகவே அந்த வந்து எப்படியோ கண்டுபிடிச்சி நம்ம நருட்டோ வந்து அந்த டாக்டிக்லேருந்து எப்படியோ மிஸ் ஆயிடுவார், எஸ் ஆயிடுவார். அண்ட் இதுக்கப்புறம் வந்து எப்படியோ ஃபைட் போகும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ வந்து அடி வாங்குவார். அண்ட் அடி வாங்கிட்டு இருக்கும்போது நம்ம நேஜியும் பெசாமி நீ கிவ் அப் பண்ணிடுறீங்க, அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், உன்னோட டெஸ்டினிங்கிறது இதுதான், நீ வந்து தோத்து தான் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பார். அண்ட் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேஜியும் சொல்லுவார், இந்த மாதிரி நான் வந்துட்டு சாதாரண ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கோல்ட் சைடு பின்னாடி உள்ள அவருடைய ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்லுவார். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சீக்ரெட்ஸ் இருக்கும். அவருடைய ஃபோர்ஹெட் ப்ரொடெக்டரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்ஸ்ட் சீல் இருக்கும். அந்த கர்ஸ்ட் சீல் எதுக்கு அப்படின்னா கியூகா கிளானில் வந்துட்டு ஒரு ஃபேட் இருக்கும். அதாவது இந்த கர்ஸ்ட் சீலில் வந்துட்டு என்ன அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்களுடைய கிளானுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு சர்வெண்ட்டாக இவங்க வந்துட்டு ஒரு செக்யூரிட்டியாக இருக்கணும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்ஸ்ட் மார்க்கோடைய ஒரு மீனிங். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதுக்கு முன்னாடி அவங்களோட அப்பாவுக்கும் இந்த கர்ஸ் மார்க் இருக்கும். அண்ட் ஆக்சுவலி நேஜி அண்ட் ஹினாட் இவங்க ரெண்டு பேர்த்தோட அப்பாவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின்ஸு. அண்ட் இதில் வந்துட்டு இளையவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேஜியோட அப்பா அப்படின்றனால அவருக்கு வந்து கர்ஸ் மார்க் வந்துடும். அண்ட் அதில் மூத்தவரான ஹினாட்டோட அப்பா மூத்தவர் அப்படின்னாலும் அவர் வந்துட்டு லீடராக போட்டுருவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நேஜி அண்ட் நேஜியோட அப்பா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீடர், அதாவது அவரோட அண்ணனோட ஃபேமிலியை வந்துட்டு பாதுகாக்கிறதா இவங்களுடைய டெஸ்ட்
டெஸ்டினி ஃபேட்டி விதி எல்லாமே. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்ம இவர் இருக்கார்ல நேஜியோட அப்பா, அவர் வந்துட்டு ஒரு காரணத்தினால வந்துட்டு உயிரை விட்டுருவார். அண்ட் அதுக்கு வந்துட்டு இவங்களோட அப்பா ஹினாட்டோட அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அசியூம் பண்ணி அவருடைய கேரக்டரே ஃபுல்லாகவே மாற்றிக்குவார். அண்ட் இதுக்கப்புறம் இப்படியே ஃபைட் போயிட்டுருக்கேன், நம்ம நருட்டோமே என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் வந்துட்டு இப்போது நம்மளோட ட்ரம் கார்டு வந்து யூஸ் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோட 90 சக்கர ஃபாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அன்லீஸ் பண்ணி அதை வந்து பேலன்ஸ்டாக வந்து யூஸ் பண்ணுவார். இருக்கிறவங்க எல்லாமே பார்த்து ஷாக் ஆகுங்க, ஏன்னா அந்த நெகட்டிவ் சக்கர ஃபாக்ஸ் வந்து நம்ம நருட்டோவில் வந்து பேலன்ஸ்டாக வந்து யூஸ் பண்ண முடியாது அண்ட் அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, பட் நம்ம நருட்டோ வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிடுவார். அண்ட் அதை வச்சு தான் வந்துட்டு நம்ம நேஜியோட வந்து ஃபைட் பண்ணுவார். நம்ம நேஜியை பொறுத்தளவுக்கு அவர் வந்து சூப்பராக அட்டாக் பண்ணுவார். அவருக்கு வந்து பேக் கனைஸ் இருக்குது அப்படின்றனால 360 விஷன் இருக்கும். அந்த 360 விஷன்லேயுமே வந்துட்டு அவர் வந்து அசால்ட்டாக வந்து டிஃபெண்ட் பண்ணுவார். அண்ட் இன்னும் சொல்ல போனால் காராவோட அந்த சாண்ட் பேரியர்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதை கூட அசால்ட்டாக உடச்செஞ்சிடலாம். இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கப்போ ஃபைனலி என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நருட்டோ வந்துட்டு அந்த 90 செகராஃபாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு க்ளோன்லாம் யூஸ் பண்ணி அதுலேருந்து பள்ளத்தாக்குலியாக போய் பள்ளத்தாக்குலேருந்து அப்படி அசால்ட்டாக ஒரு குத்து விட்டு நம்ம நேஜியை வந்து டிஃபீட் பண்ணிடுவார். இந்த மேட்சை போய் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரொம்ப எமோஷனலாக போய் டாக்னோஜிஸ்லாம் போட்டு நம்ம நருட்டோ வந்து நேஜியை வந்து டிஃபீட் பண்ணிடுவார். நீ வந்துட்டு எனக்கு கோலன்னு சொன்ன, நீ வந்துட்டு என்ன லூசர்னு சொன்ன, நான் வந்து நிரூபிச்சிட்டேன் நான் ஒரு லூசர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியே நான் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க எல்லாத்திரும் நான் நிரூபிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்லிட்டு ஒரு வீரவாசனெலாம் பேசிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு போயிடுவார். அண்ட் இதுக்கப்புறம் இவருமே அதாவது நேஜியுமே என்ன பார்த்தோன்னா ஸ்ட்ரெச்சரில் திட்டி போடுவாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹினாட்டோட அப்பாவான ஹியாஷி ஒரு ஹியாஷி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு ஸ்க்ரோல் எட்டு வந்து இதுதான் உங்கள் அப்பா சாரதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு ஸ்க்ரோல் எழுதிட்டு போனது, அதாவது அவர் வந்துட்டு எதுக்காக இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா காமிச்சிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, ஆக்சுவலி ஒரு லைட்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷூகா பாடி வந்து தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேக் கிரவுண்டோட சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பாடி வந்துட்டு தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிளான் லீடர் அதாவது ஹியாஷியோட பாடி தான் தேவைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு அவரை மாதிரியே வந்து ட்வின்னாக இருக்கிற ஹிஷாஷி பாடியை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசியிருப்பாங்க. அண்ட் அதே சேம் டைம் அவர் வந்துட்டு லீடர் அப்படின்றனால வந்துட்டு அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் பேசியிருக்கப்போ நேஜியோட அப்பாவுமே அப்படி அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஒத்துக்குவார். என்னோட பாடி வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக இருக்கேன், இந்த கிளானுக்கு வந்து நான் சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா உயிரை விட்டுருவார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேட் எப்படினாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கிளானுக்கு வந்து அவங்க உயிர் விட்டு தான் ஆகணும் அப்படின்றதா ஃபேட் இதன் மூலமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சிலமாக தெரிஞ்ச உடனே நம்ம நேஜியுமே புரிஞ்சுக்குவார், எங்கள் அப்பா வந்துட்டு தியாகி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கூடிடுவாங்க. அண்ட் இதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் நடக்கும் போது அப்படின்னா ஸ்ரீகமார் குட்டே மாறிக்கும் நடக்கும். ஆக்சுவலி இந்த ஃபியூச்சர் கப்பிள்ஸோட ஃபர்ஸ்ட் ஃபைட் இதுதான். அண்ட் இந்த ஃபைட் வந்து ரொம்ப ட்விஸ்டிங்காகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகும். இந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேடோ மேனிபுலேஷன் டெக்னிக் வந்து நம்ம ஸ்ரீகமார் யூஸ் பண்ணுவார். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வின் டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம டே மாதிரி யூஸ் பண்ணி ஃபைனலி நம்ம ஸ்ரீகமார் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் வந்துட்டு அவரோட சக்கரம் வந்து தீந்து போச்சு அப்படின்றனாலையும் அவருக்கு வந்து இதில் ஜெயிச்சு என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு அசால்ட்டாக இருப்பார். அவர் வந்துட்டு அந்த கேரக்டருக்கு தான் வந்துட்டு பேர் போனவர். அண்ட் அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காரணத்தினாலே வந்துட்டு அவருமே தோற்று போயிடுவார், கிவ் அப் பண்ணிடுவார் டே மாதிரிட்ட. ஸோ இதுக்கப்புறம் டே மாதிரி வின் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கே விசிஸ் காரா மேட்ச் நடக்க போகுது. அண்ட் இதில் வந்துட்டு எங்கடா சாஸ்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துருக்கும் போது சாஸ்கே வரல. ஸோ அதெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம் சொல்லி தேர்ட் வகை சொல்லும்போது ஒரு 10 மினிட்ஸ் கவுண்ட் டவுன் கொடுப்பாங்க. 10 மினிட்ஸில் கவுண்ட் டவுன் கொடுக்கும்போது கடைசி மினிட்ல கக்காஷி அண்ட் நம்ம சாஸ்கே ரெண்டு பேருமே அப்பேர் ஆவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பயங்கரமான கம்பேக் இருக்கும். அண்ட் இதில் வந்துட்டு சாஸ்கியோட காஸ்ட்யூம் வந்து செம்ம டார்க்காக ஆளும் வெர்சலாக இருப்பார். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே அதாவது காராக்கும் நம்ம சாஸ்கேக்கும் ஒரு ஃபைட் நடக்கும். இந்த ஃபைட் வந்து செம்ம இன்டென்ஸாக போகும். அண்ட் இதில் வந்துட்டு நம்ம ராக்லி யூஸ் பண்ண எல்லா அட்டாக்ஸுமே வந்து ஸ்டார்டிங்கில் டைஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம சாஸ்கே வந்து நம்ம காரா விழுத்து வாங்குவார். பட் காரா ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டை யூஸ் பண்ணி நல்லாவே டிஃபென்சிவாக யூஸ் பண்ணிட்டு போயிரு. அண்ட் இப்படிலாம் போயிட்டு இருக்கா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாஸ்கே வந்து ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுவார். அதுதான் சிடோரி. நம்ம கக்காஷியோட அந்த சிடோரி அப்படின்ற அட்டாக் வந்து நம்ம சாஸ்கே வந்து யூஸ் பண்ணுவார். அண்ட் அதை யூஸ் பண்ணி நம்ம காரா அடிக்கும்போது காரா மண்டலேருந்து ரத்தம் பொதப்பதன் வந்துடும். அண்ட் இப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம காபூட்டம் ரைட்டு ஏதோ சம்பவம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இருக்க எல்லா ஆடியன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சல்ஸில் போட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிடுவாங்க. என்னென்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இருந்து நம்ம தேர்ட் ஓகே பார்க்கும்போது தான் பக்கத்தில் இருக்கிற ஃபோர்த்து காசையாகவே நம்ம தேர்ட் ஓகே கழுத்தில் கத்தி வைக்கிறாரு. அண்ட் இதில் இன்னொரு ஷாக் என்ன அப்படின்னா அந்த காசையாகவே வேறு யாரும் இல்லை, காசையாகவே நம்ம ஒரோச்சி மருவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வேடம் போட்டு மாறு வேஷத்தில் வந்திருப்பாரு. அண்ட் இப்போ வந்துட்டு நம்ம ஒரோச்சி மருவ வந்து தேர்ட் ஓகே கிண்ணா பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்க போது, நம்ம கோனோவா கிரஷ் அப்படின்னு சொல்லிட்டு புது வார்க்கில் தான் அடுத்த வீடியில் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டோரி எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டு அனிமையை பார்க்காம இருக்கிறவங்க வந்துட்டு ப்ளீஸ் ஒரு தடவை போய் அனிமையை பாருங்கள். அப்போனா தான் நான் வந்துட்டு இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணாத விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா அதில் வந்துட்டு நான் இன்டெப்த்தாக அதாவது இந்த நேஜியோட ஃபேமிலியை பற்றி இன்னும் சொல்லப்போனால் அந்த சூனியன் எக்ஸாம்ஸ் எதுவுமே வந்துட்டு நான் இன்டெப்த்தாக எதுவுமே பண்ணல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு அப்படின்றனால தான் மேஜரான ஸ்பாயிலர்ஸோட இந்த வீடியோ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக நருட்டோ அனிமையும் பாருங்கள். அண்ட் அதே மாதிரி வீடியோவுக்கு நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அத்தனை பேருக்கு உங்களோட சப்போர்ட் மொதல் கொடுங்க. ஏன்னா எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியல. அந்தளவுக்கான ரெஸ்பான்ஸுமே இந்த வீடியோக்கு வந்துட்டு வரவே மாட்டேங்குது. ஸோ அதனால் மேக் ஷூர் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ எத்தனை பேர் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மேக் ஷூர் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே சேம் டைம்
இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லிட்டு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணாமல் தெரிவிங்க. ஐ மீன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அண்ட் ஆல்சோ கமெண்ட்ஸ் பண்ணாமல் தெரிவிங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் குணோ க்ரஷ் அப்படின்ற வீடியோ வந்துட்டு வேகமாக பண்ணுறதுங்கிறது உங்களோட கீழே தான் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து உங்களுடைய சப்போர்ட் தெரிவிங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் வந்து குயிக்காக போடுறேன். அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் இடத்துல சந்திக்கிறேன். டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.